வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் ரோட்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ்க்கு. உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். நான் சுரேந்தர், நான் ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் அசிஸ்டன்டேட்டர் ஆஃப் காடி பாடி. ஸோ ப்ரொஃபஷனல் ரிவ்யூ கிட்டிருந்து கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, மற்ற நிறைய விஷயங்கள் ஆட்டோமொபைல்ஸ் பற்றி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450 ஒரு மோட்டர் சைக்கிள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபர்ஸ்ட் எவர் ஸ்பை ஷாட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கே உள்ள நியர் சென்னை வேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தார் இந்த பர்டிகுலர் இமேஜை. ஸோ இது அப்சல்யூட்லி ஹிமாலயன் 450 தான் இருக்கணும் பை த லுக்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். ராயல் ஃபீல் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி இப்போ வாக்கிங்கில் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஸ்க்ராம் 411 லான்ச் ஆச்சு. ஸ்க்ராம் 411 ஃபர்ஸ்ட் இன் தமிழ் ரைட் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம், நான் மேலே லிங்க் பண்ணி போடுறேன், பாருங்கள். ஸோ இந்த ஹிமாலயன் ரேஞ்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் எசென்ஷியலி இந்த ஸ்க்ராம் 411. ஆனால் இந்த ஹிமாலயன் 450 பார்த்திங்கன்னா இந்த இப்போ இருக்கிற ஹிமாலயனுக்கு மேலே தான் பொசிஷன் பண்ண போகிறாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது அன்கேரக்டரிஸ்டிக் ராயல் என்ஃபீல்டுங்க. ராயல் என்ஃபீல்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு மோர் ஹார்ட் கோர் ஹிமாலயனை விட ஹார்ட் கோர் ஆஃப் ரோடராக இந்த வண்டி கண்டிப்பாக இருக்க போகுது. அதுக்கு இந்த ஸ்பை ஷாட்ஸும் வந்து ஏற்ற மாதிரி இருக்குது, பொருந்த மாதிரி இருக்குது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு ஹிமாலயன் 650 ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் 650 வந்து இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு தான் வரும். அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், மேலே லிங்க் பண்ணி விடுறோம், பாருங்கள். ஆனால் இந்த 450 மோர் லைக்லி அடுத்த வருஷம் லான்ச் ஆகிருக்கு, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது 2வது பாதியில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் லான்ச் ஆகிருக்கு, வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக லான்ச் ஆகுதுங்க, அது வேறு விஷயம். ஏன்னா இந்த வருஷம் நீ அடுத்தது ஹண்டர் 350 லான்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 650cc மோட்டர் சைக்கிள், சூப்பர் மீடியோ 650 இல்லைனா வந்து ஷார்ட்கன் 650 பாபர் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று குளோபல் டெபியாச்சும் இந்த வருஷம் கண்டிப்பாக ஆகணும், நவம்பர் ஆர் டிசம்பர் அந்த டைமில். ஹண்டர் வந்து மேபி தீபாவளி டைம் அரௌண்ட் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன், அது வரைக்கும் போலியான நியூஸ் கண்டு ஏமாறாதீர். ஸோ இந்த டெஸ்ட் மீடியோ வச்சு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த டெஸ்ட் மீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் தாங்க இருக்குது, இன்னும் ப்ரொடக்ஷன் ரெடி ஸ்டேட்டுக்குலாம் வரலை, அது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த வண்டியில் பாடி பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசு. இப்போ இருக்கிற ஹிமாலயன் 411க்கும் இதுக்கும் வந்து ஓட்டுரிமைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் வண்டியை ஒரு ஃப்ரம் ஸ்க்ராட்ச், அதாவது கிரவுண்ட் அப்லேருந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக KTM 300 அட்வென்ச்சருக்கு டைரக்ட் ரைவலாக இருக்க போகுது. ஸோ ஒரு செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்டு வந்து KTM டைரெக்டாக ரைவல் பண்ண போகிறாங்க, அது வந்து இந்த செக்மெண்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார் ராயல் என்ஃபீல்டு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி இந்த ஸ்பை ஷாட் படி பார்க்கும்போது அன்யூஷுவலி நல்ல ஹைசெட் ஃபெண்டர் பீக் இருக்குங்க. யூஸ்வலாக வந்து டுவல் பர்பஸ் அட்வென்ச்சர் டூரஸ்க்கு வந்து மோர் ஆஃப் ஹார்ட் கோர் அட்வென்ச்சர் டூரஸ்க்கு வந்து இந்த மாதிரி செட்டப் கொடுப்பாங்க. நல்ல டாலான விண்ட்ஸ்க்ரீன் இருக்குது. அப்புறம் அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல பீஃபியாக நல்ல திக்காக இருக்குது, டயா அதோட டயா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மீடியா 650 அதுலேயும் பார்த்திங்கன்னா USD. ஸோ சேம் யூனிட்டாக இருக்கலாம், பட் கொஞ்சம் அலைன்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஆங்கிள் ஆஃப் ராக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 21-inch ஸ்போக்டு வைடு வீல்ஸ் இருக்குது, வீல் இருக்குது. ரியரில் பார்த்திங்கன்னா 17 inches கொடுப்பாங்க, அதில் எந்த டவுட்மே இல்லை, பார்த்தாலே தெளிவாக தெரியுது. ரைடர் உட்காந்துருக்கிற பொசிஷன் நம்ம பார்க்கும்போது நல்ல டால் செட் ஹேண்டில் பார் இருக்குது. அப்புறம் ஹேண்டில் ரைடரோட இடத்துலேருந்து ஹேண்டில் பார்க்கும் ரீச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் ஓட்டும்போது வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் ஓவரால் செட்டப் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டூரிங்க்கும் ஆல்சோ ஆஃப்ரோடிங்க்கும் ஏற்ற மாதிரி இந்த வண்டி இருக்கும். ஆல்சோ நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின் இருக்கும், அதை இனிமேல் பற்றி பேசுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஆடான பொசிஷனில் கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் மாடலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ இருக்கிற மீடியோர் அதில் கிளாசிக் 350 அதுக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் மெயினாக வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்விட்ச் கியர்லேருந்து சோர்ஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் கியர் லேவுட் பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் இன்டர்செப்டர் அண்ட் காண்டினென்டல் GT650 கிட்டேருந்து சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை த லுக்ஸ் ஆஃப் திங்ஸ் அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்யூப்மெண்ட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நேவிகேஷன் சிஸ்டம், ஹசார் லாம்ப் ஸ்விட்ச், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக்ஸ், டுவல் சேனல் ஏபி சிஸ்டம் உங்களுக்கு இந்த வண்டியில் டெஸ்ட் மீடியில் பார்த்தாலே தெரியுது. அப்புறம் அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச்சும் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் ரியரில் பார்த்திங்கன்னா மோனோஷாக் ரியர் சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க, கண்டிப்பாக ப்ரீரோட் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க, அதில் எந்த டவுட்மே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷனும் பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் சஸ்பென்ஷனாக கொடுப்பாங்க. இதுக்குனா வந்து ஆஃப் ரோடிங்க்கு பெட்டராக சூட் ஆகிற மாதிரி அது வந்து எப்படி டியூன் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாக் செட்டப் பார்த்திங்கன்னா டோரிங்க்கும் ஹைவே டோரிங்க்கும் வந்து ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி சப்பலான ஒரு செட்டப் தான் கொடுப்பாங்க.
ஸ்பை மேஜில் வந்து அலுமினியம் டாப் பாக்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சரியாக தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அப்புறம் மிடில் செட் ரைடர்ஸ் ஃபுட் பேக்ஸ் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் வந்து ஜெரிகேன் ரேக்ஸு, அந்த ஜெரிகேன் மெட்டல் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து இதில் கொடுப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அது ஹிமாலயன் ஒரு சிக்னேச்சரான விஷயம், ஸோ இதுலேயும் வந்து கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்ஜின் ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் ஏரியாவில் இன்னொரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபின்ஸ் வந்து இல்லை, மோர் ஆஃப் இப்போ ரீசெண்டான ராயல் என்ஃபீல்ட் மோட்டர் சைக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி செட்டப் இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆஃப் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல பெரிய ரேடியேட்டரும் வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் இந்த டெஸ்மியூல் கிட்டே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சைட் மோட்டர் எக்ஸாஸ்ட் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு லிக்விட் கூல்டு ராயல் என்ஃபீல்ட் மோட்டர் சைக்கிளாக இருக்க போது மாடர்ன் ஏரியாவில், சரிங்களா. ஸோ பார் பார்த்தீங்கன்னா ஒரு புது சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 50cc ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் தான். ஸோ அரௌண்ட் 40 BHP வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த என்ஜின் மோர் ஆஃப் லோ எண்டுக்கும் மிட்ரேஞ்சும் வந்து நல்லா பெப்பியாக இருக்கிற மாதிரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நல்லா ஸ்ட்ராங்கான லோ அண்ட் மிட் ரேஞ்ச், ஈவன் டாப் அண்ட் வந்து நல்லா கொடுப்பாங்க. பிகாஸ் 380 அட்வென்ச்சருக்கு வந்து ரைவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வேணும். ஸோ 6-speed டிரான்ஸ்மிஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. க்ளோஸ் கியர் ரேஷியோஸ் கொடுத்தா தான் வந்து பெட்டரான ட்ராக்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங்கில் ஓட்டும்போது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நல்ல டாலான சீட் ஹைட் கண்டிப்பாக 8 mm மேலே இருக்கும். நல்ல ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm மேலே இருக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் இது ஒரு ஹார்ட் கோர் ஆஃப் ரோடர் மாதிரி, யார் ஈவன் ஹிமாலயனை விட 220 mm மேலே கூட இருக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெலிஸ் ஃப்ரேமை ராயல் என்ஃபீல்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஹிமாலயன் 411 ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹை கர்ப் வெயிட்டு, நீலி 200 kg. ஸோ இந்த புது ட்ரெலிஸ் ஃப்ரேம் இருக்கிறதுனால இந்த வண்டியோட 50 ஹிமாலயனோட கர்ப் வெயிட் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ரொம்ப என்கரேஜிங்கான விஷயம். நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின், லிக்விட் கூல் மோட்டரு, புது ட்ரெலிஸ் ஃப்ரேமு, இன்னும் ஸோ இன்னும் வந்து ஃப்ரேம்னால வெயிட்டு மட்டும் உள்ள ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸு, ப்ரிசிஷனு, அது மட்டும் இல்லாமல் கார்னரிங் எபிலிட்டிஸ் வந்தால் இம்ப்ரூவ் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹிமாலயன் 411 இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஹாஃப் டூப்ளெக்ஸ் ஸ்ப்ளிட் ஹேண்டில் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹெவி மட்டும் இல்லை. அதனால் இந்த வண்டி ஒரு லைக் ரொம்ப ஸ்பிரிட்டாக நீங்கள் ஓட்ட முடியாது, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அந்த வண்டியில். அதை வந்து இந்த 450 ஹிமாலயில் ரெக்டிஃபை பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது எப்படி ரவுண்ட் ஷேப் ஹெட்லாம்ப் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரவுண்ட் ஷேப் ஹெட்லாம்ப் ஒரு எல்இடி யூனிட்டாக மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பேசிக்கலி ஒரு K1 பிளாட்ஃபார்ம், இன்டர்னலி கோட் நேம் K1 அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கோட் நேமு. அது பிளாட்ஃபார்முக்கு கோட் நேமா இல்லை இந்த வண்டிக்கு கோட் நேமான்னு எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல. பிகாஸ் பைக் வாலேவோட 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ரிப்போர்ட் படி K1 இந்த வண்டியோட கோட் நேம் அப்படின்னாங்க. ஒரு மேபி அது பிளாட்ஃபார்ம் கூட இருக்கலாம். ஸோ ப்ரைஸஸ் படி பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஹிமாலயனை விட ஒரு 60,000 கிட்டே அதிகமாக தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2.75 lakh. ஆனால் நான் 380 லான்ச் ஆகும்போது 380 அட்வென்ச்சரை அண்டர்கட் பண்ணணும்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஸோ 380 அட்வென்ச்சரில் இருக்கிற மாதிரி நிறைய அசிஸ்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாம், எலக்ட்ரானிக் எய்ட்ஸ் எல்லாம் இந்த வண்டியில் இருக்குமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ரைட் மோட்ஸ் கொடுத்து, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஒரு ஈவன் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியல, பிகாஸ் இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டெஸ்டிங்கில் தான் இந்த வண்டியை நம்ம பார்த்துருக்கோம். போக போக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் இன்னும் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye. Take care. See you all again.